நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் ஹால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிறப்பு கிராம சபை கூட்டம், அதாவது அடுத்த ஓராண்டுக்கான கிராம வளர்ச்சி திட்டமிடல் இயக்கம், அது சார்பாக வந்து நம்ம கிராம பஞ்சாயத்தில் வந்து வளர்ச்சி திட்டங்களை வந்து விவாதித்து அதை வந்து தீர்மானமாக்கி அதை ஒப்புதல் பெறதுக்காக ஒரு கூட்டம் நடக்கப்போகுது. அதை தான் வந்துட்டு நம்ம அந்த கூட்டத்தை வந்து எந்தெந்த டேட்டில் நடக்குது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் அதை பார்க்கலாம். கூகுள் போயிங்க, gpdp.nic.in, ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நோடல் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபெசிலிட்டரில் லைன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் 450 மெம்பர்ஸு, கிராம சபா ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஷெடியூல் இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை கிளிக் பண்ணிங்க, தமிழ்நாடு இப்படி வாங்க. தமிழ்நாட்டில் 2524 இப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, 2524 கிராமங்களுக்கு. அதில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும் பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கு ஒன்றும் ஷெடியூல் பண்ணல, கோயம்புத்தூர் இன்னும் பண்ணல, கடலூர் பண்ணியிருக்காங்க, தருமபுரி பண்ணியிருக்காங்க, திண்டுக்கல் பண்ணியிருக்காங்க, அரியலூர் பண்ணியிருக்காங்க. அதே போல் எங்கள் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் திருவள்ளூர் மாவட்டம்தான், இல்லை இது வரைக்கும் ஷெடியூல் பண்ணலை. ஸோ நான் வேறு ஏதாவது மாவட்டம் தான் எடுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தை எடுக்கலாம். அதில் அந்த 676 ஷெடியூல் ஆகிருக்கு. அதில் என்ன பிளாக்கு, நான் தோராயமாக மயிலம் பிளாக் இது பண்ணுவோம். மயிலம் பிளாக்கில் 47 கிராம பஞ்சாயத்துக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் மயிலமில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் 47 கிராம பஞ்சாயத்தில் 1-12, அதாவது ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து அகூரில் வந்து பார்த்திங்கன்னா 1-12-2020 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க சிறப்பு கிராம சபை கூட்டம், அதாவது ஜிபிடிபி, அதாவது கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதான் ஜஸ்ட் அந்த வியூ பண்ணுங்கள், அந்த ஷெடியூல் டேட்டுக்கு நேராக வியூ, அதாவது கண் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டில் அந்த யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, லைன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு, யார் பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாமே வரும். இதில் அப்போ பஞ்சாயத்து வந்து தமிழ்நாடு, ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஜில்லா பஞ்சாயத்து விழுப்புரம், பிளாக் வந்து மயிலம், அதாவது ஒன்றியம், வட்டார வளர்ச்சியலகம் தமிழில் சொல்லுவாங்க. அதான் சரி, டிசம்பர் 1 அன்னைக்கு கிராம சபை நடக்குது அங்கே. அதுக்கப்புறமா மணி வண்ணன் கே, சர்பஞ்ச், பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் ஆர் செல்வம், ஃபெசிலேட்டர் வந்து கலைசெல்வி, லைன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸு பார்ட்டிசிபேட்டட் இன் கிராம சபா. அதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்டு டேரிங், அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்து, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர். ஸோ ஒரு 6 டிபார்ட்மெண்ட் கலந்துக்கிறாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லைன் ஆஃபீஷியல்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ் யூ ஆல், யார் யார் அது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் வராங்க, சோஷியல் வெல்ஃபேருக்கு ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வந்து வள்ளி அவங்க வராங்க, ஃபிஷரிஸ் அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் திருமுருகன் வராங்க, ஹெட்மாஸ்டர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து சுப்பராயன் டி அவர் வருவார். நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சுகாதாரத்துறை வந்து பாலகுமாரன் வர்றார். அதுக்கப்புறம் ஆர் செல்வம் பஞ்சாயத்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், அதாவது ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக பஞ்சாயத்து செக்ரட்டரி வர்றார் ஆர் செல்வம், அதாவது கிளர்க்கு. எஸ் தாமோதரன் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங்,
ஓகே இவங்க தான் வராங்க. ஸோ ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் எப்போ அந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் ஏதாவது கூட்டமானது வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுன்றதை நீங்கள் ஷெடியூலில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டேன், நிறைய தகவல் போன வருஷத்துக்கான தகவலும் இருக்குது. இந்த சபா ஷெடியூல் இது போல் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நண்பர்களும் வந்து பாருங்கள் உங்களுடைய கிராம பஞ்சாயத்தில் எப்போ வந்து இந்த விபிடிபி அதாவது ஜிபிடிபின்னு சொல்லுவாங்க அந்த கிராம சபை வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அப்போ நீங்கள் கலந்துங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, இது மாதிரி இந்த டேட்டில் கிராம சபை கூட்டம் சிறப்பு கிராம சபை கூட்டம் அதாவது கிராம வளர்ச்சி திட்டமிடுதல்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்கள் ஏன் இன்னும் வந்து அப்போ இது பண்ணல அலௌன்ஸ் பண்ணல இல்லை தண்டோரா போடலன்றதை கேளுங்க. அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை அந்த கிராம சபையில் என்னென்ன உங்கள் உங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வளர்ச்சி திட்டங்களை வந்து நீங்கள் தீர்மானித்து அதை வந்து தீர்மானமாக எழுதி அதை அப்ரூவல் வாங்கிக்கிங்க. அதை சரியான ஃபாலோஅப் செஞ்சு நீங்கள் அடுத்த வர வருடங்களில் அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நீங்களே ஃபாலோ பண்ணால் தான் உண்டு. சிலர் சில இப்போ கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுனால அவங்களால பண்ண முடியும், நம்மளும் கூட சப்போர்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.